அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன் சண்டே இன் ஃபெப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஷார்ட் ஸ்டோரியை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஷார்ட் ஸ்டோரியை எழுதினவர் தாமஸ் கெனலி இந்த ஸ்டோரி சண்டே ஒரு நாள் டேர் ஆஃப் பிப்ரவரி மாதத்தில் அவரோட லைஃப் மூலயமா ஆஸ்திரேலிய நாட்டு மக்கள் வேர்ல்டு வார் டூ அப்போ இருக்கிற நிலையை நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாரு அந்த மக்களின் பதட்டமான நிலை அவங்க எப்படி ஜப்பான் அட்டாக்கை எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க எப்படி பாம் ஷெல்டரில் பதுங்கி தங்களை காப்பாற்றி கொள்ள போகிறாங்க அப்படின்னு தான் இந்த சிங்கிள் டேல டேரா மூலமாக நமக்கு ரைட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பத்தொம்போது ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜப்பான் நாடு ஆஸ்திரேலியாவில் பாம்பு அட்டாக் பண்ணுறாங்க முதல் முறையாக போர்ட்டும் மற்றும் டார்வின் சிட்டியும் ரொம்ப பாதிக்குது எஸ்பெஷலி ஜப்பானோட ஏர்க்ராஃப்ட் வந்து நார்த் ஆஸ்திரேலியா மேலே ட்ராப் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்குள்ளே அட்டாக் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் ஆஸ்திரேலிய மக்களோட மனநிலை மற்றும் நாட்டோட நிலையை பற்றி இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது ஒரு நாள் ஃபெப்ரவரி சண்டே ஃபாதர் ஃப்ரேங்க் டேரா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி தன்னோட அம்மாவை பார்க்க போகிறாரு அவர்கிட்ட கார் கிடையாது அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இவரை பார்க்குற எல்லாருமே இவருக்கு எழுந்து மரியாதை கொடுக்குறாங்க தங்களோட தலையில் இருக்கிற கேப்பை தலையில் எடுத்துகிட்டு மரியாதை செலுத்துகிறாங்க அவங்களோட சைக்கை தாங்க எல்லோரும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அன்றைக்கி அந்த சண்டேன்றதால பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது நிறையா ஏர்க்ராஃப்ட் மென்னும் அதில் இருந்தாங்க அவங்களும் ஃபாதரை பார்த்ததும் மரியாதை கொடுக்கறாங்க அவரோட போஸ்டிங் கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ் ஆன் தி வெஸ்டர்ன் லைன் ஸ்டெட் ஃபீல்டு இருந்து அவங்க அம்மாவை பார்க்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு யங் விமன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஆப்போசிட்ல அவங்களோட ஆறு வயசு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இவரை பார்த்ததும் அந்த விமன் அவங்க பையனை தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஃபாதருக்கு இடம் கொடுக்குறாங்க தன் பையன்கிட்ட ஃபாதருக்கு ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க டேரா டேரான்றது தான் ஃபாதரோட நேம் அதாவது ஃபிராங்க் டேரா அப்படின்றது தான் ஃபாதரோட நேம் அவர் தேங்க்யூ ஃபார் த சீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொ அந்த விமன் கிட்ட சொல்கிறாரு அந்த சின்ன பையன் ஃபாதர் கிட்ட தன்னோட அப்பா மிடில் நார்த்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பையனோட அம்மா மிடில் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஃபாதர் அந்த பையனோட அப்பா ஒரு இராணுவ வீரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த பையன்கிட்ட உங்கள் அப்பா ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த விமன் கிட்ட அவங்களோட ஃபேஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை அந்த பையன் கிட்ட அப்படின்ற இடத்துக்கு போறோம்னு சொல்றான் ஃபாதரால தா அந்த உமனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது அவங்களோட விருப்பம் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தன்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்றத அவர் நினைச்சுக்கிறாரு அந்த பெண் கிட்ட தானும் தன்னோட மகனும் ஃப்ளெமிங்டன் கிட்ட இருக்கிறதாகவும் அது செயின்ட் செயின்ட் மேர்க்ரேட் சர்ச்சை சார்ந்ததால் மாஸ்க்கு அந்த சர்ச்சுக்கு வருவதாகவும் அதனால் ஃபாதரை நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க இந்த சோல்ஜரோட ஒய்ஃப் மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை பெண்கள் தங்களோட கணவனை பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு ஃபாதர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பெண் தன்னோட மகன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக டேரா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறாரு அங்கே சண்டேன்றதால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது நிறைய சோல்ஜர்ஸ் தங்களோட கிட்பேக் வச்சுக்கிட்டு ஸ்டீம் ட்ரெயினுக்காக காத்துட்ருக்காங்க ஆத்தர் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு தனக்கும் தெரியாதும் அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு இன்டேரக்டாக சொல்றாரு இந்த லைன் நமக்கு ஆஸ்திரேலிய மக்களுடைய ஸ்டேபிளான லைஃப் அதாவது ஸ்டேபிள் இல்லாத லைஃப்பை பற்றி சொல்லுது ஏன்னா வேர்ல்ட் ஃபார் டூவால் மக்கள் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க வாருக்காக எந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்படின்றது அந்த ஆர்மி மேனுக்கும் தெரியாது இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஜப்பான் நாட்டோட அட்டாக் ஆஸ்திரேலியா மேல அதிகமா இருந்தது இது சாதாரண மக்களோட இயல்பு வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சுது மேபி புஷ் கேம்ப்புக்கோ அல்லது பசிபிக்குக்கோ போகலாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு எடி அவென்யூ கிட்ட ஆர்மி ஆர்மி பீப்புள் ஏர்ஃபோர்ஸ் ஏர்மேன் எல்லாரும் தங்களோட அம்மா ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நிறைய பெண்கள் பிரான்டி மற்றும் பாண்டி பாண்டி ட்ராம்காக காத்துட்ருக்காங்க அந்த கூட்டத்தில் அந்த உமன் தன்னோட பையனோட வெயிட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிராண்டி ட்ராமில் ஏறி போகிறத ஃபாதர் பார்க்குறாரு ஒரு மிலிட்ரி மேன் அந்த உமனுக்கு தன்னோட இருக்கையை கொடுக்குறாரு அந்த விமன் அவங்க ட்ரைபல் ஃபெலோ ஃபெலோ ட்ராவல்ஸோட எலிசபெத் ஸ்ட்ரீட்டை நோக்கி போகிறாங்க ரோஸ்பே ட்ராம்ல ஏறி ஃப்ரெங்க் டேரா தன்னோடய அம்மாவை பார்க்க கிளம்புறாரு அப்போ ஒரு ஸ்கூல் பாய் எழுந்து தன்னோட சீட்டில் ஃபாதரை உட்கார சொல்கிறான் ஆனால் அதை அவர் மறுத்துடுறாரு அதற்கிறகு தன்னோட பாக்கெட்ல இருந்து பிரிவாரியம் ரொமேனம் அப்படின்ற புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த புக்கு டெய்லி அவர்ஸ் இந்த புக்கை வந்து கத்தோலிக் ப்ரேயர் புக்கு ப்ரேயர் புக்காக கருதப்படுது இதை வந்து நிறைய நிறைய பிஷப்ஸும் ப்ரீஸ்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த புக்கில் இருந்து ஹைமலிஸ் அப்படின்ற வால்யூமை எடுத்து படிக்கிறார் அந்த வால்யூம் வந்து வின்டர் டைமை பற்றியது ஆனால் இப்போ இருக்கிற வின்டர் வேறு மாதிரியானது அப்படின்னு நிறைட்ட நினைக்கிறாரு வேட்டிகன் இப்போது இட்டாலியன் ஃபாசிஸ்ட்லே கிட்டையும் ரஷ்யாவில் இட்லர் மென்னோடய ட்ரூப்ஸ் வந்து சஃபர் ஆகிறதை பற்றியும் இங்கிலாந்து சீரியஸான bomb அட்டாக் பற்றியும் இந்த Ireland poverty பற்றியும் நினைக்கிறாரு இது எல்லாமே வந்து இந்த வின்டர் டைமில் நடக்குது அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காரு ஒவ்வொரு நாளும் priest லை Frank லைக் தேவை வந்து ரொம்ப மக்களுக்கு அதிகமாக இருக்கு ஏன்னா இறப்போட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால அந்த புக்லேருந்து சில ஹிம்ஸ் சொல்றாரு அந்த டிராம்ல இருக்கிற எல்லாரும் அவரை பார்க்குறாங்க அவரோட அந்த மனநிலை எப்படி தன் அந்த மனநிலையில எப்படி தன்னோட அம்மாவோட மீல் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறாரு அவரால் இப்போ நிற்கக்கூட முடியல உட்கார்ணும்னு நினைக்கிறாரு இப்போ ட்ராம் ஏஜ் கிளிஃப்ல ஏறுது இப்போ ஃபாதர் செக்ஸ்டில் இருக்கிற ஹிம்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக டேராக தன்னோட சின்ன வயசுல இருந்த பங்களாவை பார்க்க முடியுது அவரோட மனசு ஒரு விதமான மிக்சடு ஃபீலிங்ஸாக இருக்குது ட்ராம் இப்போ நியூ சவுத் ரோட்ல நிற்குது கடைசியாக அவர் தன்னோட வீட்டுக்கு போகிறாரு அவரோட வீடு வந்து பிளம் கலர் பிரிக்கால கட்டப்பட்டிருக்கு கண்ணாடி ஜன்னல்களும் அந்த வீட்டுல இருக்கு இந்த வீடு அவரோட பெற்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் வாங்குனாங்க அவங்க அம்மாவுக்கு இப்ப ஐம்பது வயசு ஆகுது வீட்டின் வெளியே அப்ரா அப்படின்னு எழுதியிருக்கோம் ஆக்சுவலா இது ஸ்காட்டிஷ் டவுனோட பேர் வீட்டு கிச்சன்லேருந்து லேம்ப்லேக் பேக்கிங் ஸ்மெல் வருது ஆனால் அந்த ஸ்மெல்லில் அவருக்கு எந்த நாட்டமும் கிடையாது கொஞ்ச நேரம் வெளியில் கதவுக்கு முன்னாடி நிற்கிறாரு காலிங் வெளில அழுத்துறாரு அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க மகனை பார்த்ததும் சந்தோஷமாக பிராங்க் அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க தன்னோட அம்மா எந்த சூழ்நிலையிலையும் ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஒரு முறை தன்னோட அப்பா அவங்க அம்மாவை ஒரு பிரிக் மாதிரின்னும் ராக்கோடையும் கம்பேர் பண்ணுறாரு அவரோட ஆன்டி அதாவது அப்பாவோட ஃப்ராங்க் அப்பாவோட சிஸ்டர் அவங்களோட பேர் மேட்ச் அவங்களும் வந்து அன்னைக்கு அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க அவங்க மேரேஜ் பண்ணிக்கல இப்போ அவங்கள ஃப்ராங்கோட அப்பா உயிரோடு இல்லை அதுக்கப்புறம் தன்னோட ஆன்ட்டி ஏன் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு நிறைய நம்ம கிட்ட சொல்கிறாரு அவங்களோட லவ்வர் ஒரு வாரில் இருந்ததால அவங்க வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஒரு ஸ்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்களோட வாழ்க்கை வாரால் சிதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லி நான் சொல்லி நம்மக்கிட்ட கஷ்டப்படுறாரு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க அம்மா அதாவது மிஸ்ஸஸ் டாரா அப்படி அவங்க வந்து ஃப்ரெங்க்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து டிராம்பில் வந்த கலைப்பால் ஃபாதர் ஃபாதர் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு ஃபாதர் தன்னோட கோட்டை கழட்டிட்டு சின்ன வயசில் தான் இருந்த ரூமுக்கு போகிறாரு இப்போ உடையை மாத்தினதால அவர் ஒரு நார்மல் மேனாக தெரிகிறாரு இப்போ மூணு பேரும் பிளேட் நிறைய ஃபுட்டை வச்சு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ரேஷனிங் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க மேட்சிக்கு சினிமா போக்க ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசண்டாக லவ் ஆன் த டோல் அப்படின்ற படத்தை பற்றி சொல்கிறாங்க அதுக்கு மிஸ்ஸஸ் டாரா அவங்க இந்த வயசுல லவ் மூவி பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஃபிலிம் நிறைய ப்ரீஸ்டும் மினிஸ்டர்ஸும் எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படின்னும் மேட்ச் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு மேட்ச் பேசுகிறவங்க இப்ப எங்கே இருக்காங்க இந்த மாதிரி வார் வார் டைம்ல நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கஷ்டப்படும் போது இவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னும் கேட்குறாங்க ஆனால் நல்லா இருக்கும்போது நம்மளை பற்றி எப்படி வேணா அவங்க பேசுவாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க ஃப்ரேங்க் இப்போ அவங்க அவங்க கிட்ட அந்த படத்தோட நடிக்கிற ஆக்ட்ரஸ் யாரும் நம்மளை மாதிரி புவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆன்டி அதுக்கு இல்லை அவங்களும் ஒரு சாதாரண ஷாப்கீப்பரோட பொண்ணு தான் நான் புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேப்பரில் வந்த நியூஸை படிக்கிறாங்க அதில் தங்கள் நாட்டு ஆர்மி மென் இந்த கிறிஸ்மஸ்ஸை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எழுதியிருக்கு ஏன்னா அவங்களால கிறிஸ்மஸ் அன்னைக்கு தங்களோட ஊருக்கு வர முடியாது தங்களோட மனைவி கூடையும் பசங்க கூடையும் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நாமும் செலப்ரேட் பண்ணவோ நாமும் செலப்ரேட் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட ஃப்ராங்கோட அம்மா கேட்குறாங்க இந்த வார்த்தையை கேட்டதும் ஃப்ராங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது ஏன்னால் அவங்க அம்மா தன்னோட லைஃப்பில் எதுக்காகவும் பயந்தது கிடையாது ஆனால் இப்போ அவங்களோட இந்த வார்னால் அவங்களோட மனசு எந்தளவுக்கு பாதிக்க ப பட்டிருக்கு அவங்க எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஃப்ராங்கால தெரிஞ்சுக்க முடியுது கிட்ட அவரோட அம்மா தன்னோட நெய்பர் மிஸ்டர் ரீகன் கிட்டே போய் பேச சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கும் மேஜிக்கும் குண்டு வசுகிற சமயத்தில் அவரோட பாம் ஷெல்டரில் தாங்க தாங்க ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஏற்பாடு இடம் கிடைக்குமா அப்படின்னு போய் கேட்க சொல்றாங்க ஆனால் மேஜியோட வீடு ஹாஃப் மைல் தள்ளி இருக்குது அங்கே ஷெல்டர் பார்க் கிட்ட இருக்குது தனக்கு அது கிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சாகும்போது ஸ்ட்ரேஞ்சர் மதியில் சாகணுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனா இது கடவுளோட விருப்பமா இருந்தா அதுவே நடக்கட்டும்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பேச்சு மிஸ் கொஞ்சம் கூட ஃபைனலா பிராங்க் அம்மா சொன்ன மாதிரி மிஸ்டர் ரீகனை பார்க்க கிளம்புறாரு மிஸ்டர் ரீகன் ஃப்ராங்கை பார்த்ததும் அவர்கிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டோட பின் பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்கே பாம்பு ஷெல்டர் பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க ஃப்ராங்கிட்ட தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு பொண்ணுங்களை தன்னோட பிரதனின்லா வீட்டுக்கு அனுப்ப போறதா சொல்கிறாரு மிஸ்டர் ரீகன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அதுக்கப்புறமா டெலிகிராப் நியூஸ் பேப்பரை படிச்சியா அப்படின்னு ஃப்ரெங்க்கிட்ட கேட்குறாரு தான் வந்து தான் கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னும் வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காரு பிறகு பாம்பு சமயத்தில் தன்னோட அம்மா அத்தை ரெண்டு பேருக்கும் அவரோட பாம் ஷெல்டரில் தங்க அனுமதி கேட்குறாரு ஃப்ரேங்க்கு அதுக்கு மிஸ்டர் ரீகன் சரின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஃப்ரேங்க் கிட்ட மிஸ்டர் ரீகன் எனக்காக நீ கண்டிப்பாக கடவுள் கிட்ட ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாரு மேலும் ஃபிலிப்பைன் ஜப்பான் கிட்ட தோத்துதுன்னா நம்மளோட நாட்டோட பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாரு மேலும் அமெரிக்கன் சோல்ஜர் ஒருத்தர் ஒரு லேடியை கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து தன்கிட்ட ஒரு ஃப்ளாட் கேட்டாருன்னோ அவங்கள பார்த்தா மேரிட் கப்பலாக தெரியல இருந்தாலும் என்னால் மறுக்க முடியல அப்படின்னும் வருத்தத்தோட அவர் சொல்றாரு கடவுள் தப்பான மக்கள் கிட்ட சர்ச்சை ஒப்படைச்சிருக்கதாவும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கு பிராங்க் இப்ப அதெல்லாம் நம்மளால அவாய்ட் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு ஆனா இம்மாரல் ஆஹ் இம்மாரலான ஒரு விஷயத்தை இந்த சுச்சுவேஷனில் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கும் சரி மிஸ்டர் ரீகனும் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க ஆனால் அதே சமயத்தில் மிஸ்டர் ரீகன் ஒரு சிறந்த நாட்டுப்பற்று மிக்கவர் அப்படின்னு ஃப்ராங்க் ரொம்ப பாராட்டுறாரு அதுக்கு மிஸ்டர் ரீகன் முப்பத்தேழு வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன் ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு ஃபைனலாக ஃப்ராங்க் மிஸ்டர் ரீகன் வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாரு தன்னோடய அம்மா மற்றும் அத்தைக்கிட்ட குட் பை சொல்லிவிட்டு கிளம்ப நினைக்கிறாரு இந்த ஷார்ட் ஸ்டோரி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தை நினைவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய மக்களோட மனநிலை அவங்களோட மாற்றம் அழிவு ஆகியவற்றை விரிவாக இந்த ஷார்ட் ஸ்டோரி நம்மளுக்கு இன்டெரக்டாக சொல்லுது அதே சமயத்தில் அதோட தாக்கம் இந்த ஷார்ட் ஸ்டோரி படிக்கிற நம்மையும் பாதிக்குது இப்போது நீங்கள் அந்த கொடுத்துருக்க பேராகிராஃப் ஒன்று ஒன்றுத்தையும் சம்மரியாக எழுதிக்கிங்க அது எல்லாத்தையும் நல்லா படித்த பிறகு இந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுங்கள் ஒன் மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இருபது ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சம்மரியை எழுதி முடிச்சுட்டு சம்மரியை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ டோட்டலாக இருபது கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியும் நல்லா படித்து அதுக்கப்புறம் ஒன் மார்க் கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்